வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். யாழ்ப்பாணத்தில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. வடகிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் அழைப்பு விடுக்கப்பட்ட ஹர்த்தாலினால் பொதுமக்களின் வலிமையான செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டுள்ள நிலையில் முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடவில்லை. தனியார் பேருந்துகளும் சேவையில் இடம்பெறாத நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மாத்திரம் சேவையில் ஈடுபடுவதனால் பொதுமக்கள் வலிமையான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தென்மராட்சியின் முக்கிய நகரமான சாவச்சி நகரத்தில் உள்ள உணவகங்கள் மருந்தகங்கள் தவிர்ந்த அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதோடு பொதுச் சந்தையும் முற்றாக மூடப்பட்டுள்ளது. இதே நேரம் அரசு தனியார் வங்கிகளும் பிரதான வாயில்களை மூடி வாடிக்கையாளர் சேவை வழங்குவதை முற்றாக தவித்துள்ளன. இன்றைய ஹர்த்தாலுக்கு மன்னார் மக்களும் பூரண ஆதரவை வழங்கியுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் ஹர்த்தாலுக்கு மன்னார் மக்கள் பூரண ஆதரவை வழங்கியுள்ளனர். அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த அனைத்து தனியார் சேவைகளும் இன்றைய தினம் இயங்கவில்லை. பெரும்பாலான வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. தனியார் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாத நிலையில் பாடசாலைகளுக்கு மாணவர்களின் வருகை மிக குறைவாக காணப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இன்றைய ஹர்த்தால் நடவடிக்கைக்கு முல்லைத்தீவில் பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி விவகாரத்துக்கு நீதி கோரியும் சர்வதேச நிபுணத்துவம் மற்றும் கண்காணிப்பை வலியுறுத்தியும் தண்ணிமுறிப்பு குருந்தூர்மலை விவகாரம் உள்ளிட்ட தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் இன்று இடம்பெறும் ஹர்த்தால் நடவடிக்கைக்கு முல்லைத்தீவில் பூரண ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மாபெரும் கவனிப்பு போராட்டத்துக்கும் பூரண ஹர்த்தாலுக்கும் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் போராட்டம் மற்றும் ஹர்த்தாலுக்கு ஆதரவாக முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் பூரண ஆதரவு வழங்குவதோடு இன்று போக்குவரத்து சேவைகளையும் இடம்பெறவில்லை. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குறிப்பு, முல்லைத்தீவு, மல்லாவி, உடையார்கட்டு, மாங்குளம், ஒட்டுசுட்டான், முடியவளை உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் நகரங்களில் கடைகள் பூட்டப்பட்டு போராட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவை முல்லைத்தீவு சமூகத்தினர் வழங்கியுள்ளனர். மேலும் பல பாடசாலைகள் மாணவர்கள் வரவின்மை, போக்குவரத்தின்மை காரணமாக இயங்கவில்லை. 13வது திருத்தம் குறித்து ஜனாதிபதிக்கும் பொதுஜன பெருமளவுக்கும் இடையில் கருத்தொற்றுமை கிடையாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் நாணய கருத்து தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினூடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்களின் வாக்குகளை பெற ஜனாதிபதி வகுத்த திட்டம் தோல்வியடைந்துள்ளது என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். பொர்லையில் இடம்பெற்ற உளவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். போராட்டங்களின் ஊடாக பெற்றுக்கொண்ட தொழில் சட்டங்கள் அனைத்தையும் ரத்து செய்து முதலாளித்துவ வர்க்கத்துக்கு சாதகமான வகையில் உத்தேச தொழில் சட்ட மூலத்தை தொழில் அமைச்சு தயாரித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் உழைக்கும் மக்களின் தொழில் உரிமைகளுக்கு முற்றிலும் எதிரானது. கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் உழைக்கும் மக்கள் தொழில் ரீதியில் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள். முதலாளித்துவ தரப்புக்கு சாதகமான முறையில் கடந்த காலங்களில் பல தீர்மானங்களை அரசாங்கம் எடுத்தது. இவ்வாறான பின்னணியில் தொழிலாளர்களின் உரிமைகளை முழுமையாக இல்லாதொழிக்கும் வகையில் அரசாங்கம் உத்தேச தொழில் சட்ட மூலத்தை தயாரித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரானது. ஆகவே சட்ட மூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் ஊடாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்கு ஜனாதிபதி எடுத்த முயற்சி சர்வகட்சி கூட்டத்தில் தோல்வியடைந்தது. 13வது திருத்தம் தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும் சகல எதிர்க்கட்சிகளும் மாநிலசபை தேர்தலை விரைவாக நடாத்துமாறு வலியுறுத்தியமை விசேட அம்சமாகும். சர்வகட்சி கூட்டத்தின் போது கருத்து தெரிவித்த பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், ஆட்சியில் இருந்த 7 நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதிகள் ஏன் 13வது திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதை ஆராயுங்கள் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தொடர்பில் அமைச்சரவையில் இணக்கம் பெற்றுக் கொள்ளப்பட்டது, ஆனால் இவ்விடத்தில் மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என குறிப்பிட்டார். ஆகவே அரசியலமைப்பின் 13வது திருத்தம் குறித்து ஜனாதிபதிக்கும் பொதுஜன பெருமளவுக்கும் இடையில் கருத்தொற்றுமை கிடையாது, பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற உண்மையின் நோக்கம் ஜனாதிபதிக்கு இருக்குமாயின் அவர் மாகாணசபை தேர்தலை நடாத்த வேண்டும் என வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்தார். எதிர்வரும் தினங்களில் சிறுநீரக சத்து சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் ஹரித அழுத்கே தெரிவித்துள்ளார்.
கொழும்பு தேசிய சிறுநீரக வைத்தியசாலை உட்பட நாடுபூராகவும் உள்ள சிறுநீரக வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதால் எதிர்வரும் தினங்களில் சிறுநீரக சத்திர சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படும் அபாயம் உள்ளது என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். சிறுநீரக வைத்தியசாலைகளில் ஏற்பட்டு வரும் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக சிறுநீரக சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு தொடர்பாக குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு தேசிய சிறுநீரக வைத்தியசாலை அடங்கலாக நாடுபூராகவும் உள்ள சிறுநீரக வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருவதால் எதிர்வரும் தினங்களில் சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த வைத்தியசாலைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் முன்னர் நோயாளியை தயார்படுத்துவதற்காக பெசிலிக்ஸிமெட் மற்றும் ஏடிஜி என்ற இரண்டு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். தற்போது இந்த இரண்டு வகை மருந்துகளும் வைத்தியசாலைகளில் கைவசம் இல்லை. இந்த மருந்துகள் இல்லாவிட்டால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியாது. அத்துடன் அவசர தேவை கருதி தனியார் துறைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த மருந்து தற்போது அங்கும் இல்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. அதேநேரம் நோயாளிகள் இந்த மருந்தை அவர்கள் கொள்வனவு செய்வதாக இருந்தால் பெசிலிக்ஸிமெப் மருந்திற்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஏடிஜி மருந்து 1 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். மேலும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த வைத்தியசாலைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் மற்றும் சிறுநீரகம் வழங்க இருப்பவர்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த மருந்து தொகையை உரிய முறையில் பாதுகாத்துக் கொண்டு செல்ல முடியாமல் போனதன் காரணமாக சுகாதார அதிகாரிகள் அவசர மருந்து கொள்வனவிற்கு செல்ல தயாராகி வருகின்றனர். மருந்து பொருட்கள் அவசர கொள்வனவின் போது 2 லட்சம் ரூபாய் மருந்தை 20 லட்சம் ரூபாய் அல்லது 30 லட்சம் ரூபாவிற்கே கொள்வனவு செய்ய முடியுமாகின்றது என வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார். RAMIS மென்பொருள் கட்டமைப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொறுப்பேற்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. நாட்டில் தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள RAMIS மென்பொருள் கட்டமைப்பை சிங்கப்பூர் நிறுவனத்திடம் இருந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பொறுப்பேற்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சாம்பிகரணவுக்கு தலைமையில் கூடிய வழிவகைகள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டது. அண்மையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வழிவகைகள் பற்றிய குழு RAMIS அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தது. இது தொடர்பில் மேலும் கலந்துரையாடும் நோக்கில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள் மற்றும் இலங்கை தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. RAMIS அமைப்பு தொடர்பில் செயற்படும் சிங்கப்பூர் நிறுவனத்துடன் ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதத்துடன் குறித்த அமைப்பை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்ற விடயம் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு தேவையான மனிதவளம் உள்ளிட்ட உலக விடயங்கள் திணைக்களத்திற்குள் உருவாக்கப்படாமை தொடர்பில் தெரிய வந்ததுடன் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு அதன் தலைவர் பாட்டலி சம்பிக்ரணவக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் விடுத்தார். மேலும் RAMIS அமைப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் அதனை மேம்படுத்துவதற்கான கட்டமைக்கப்பட்ட முன்மொழிவை இந்த அறிக்கை உள்ளடக்கியிருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 8 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட RAMIS அமைப்பை இன்னமும் முழுமையாக செயற்படுத்த முடியாமல் இருப்பது தொடர்பில் குழு உறுப்பினர்கள் அதிருப்தி வெளியிட்டனர். அதேவேளை 13 அரசாங்க நிறுவனங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட உள்ள ஒருங்கிணைந்த தகவல் கட்டமைப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட 13 நிறுவனங்களுடனும் பல சுற்று கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டதுடன் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தங்கள் தகவல் அமைப்புகளில் தேசிய அடையாள எண்ணை பொதுவான குறியீடாக பயன்படுத்த வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டது. இவ்வாறு ஒருங்கிணைந்த அழைப்பு ஒன்றை உருவாக்கும் போது தனித்துவமான அடையாளம் ஒன்றின் ஊடாக இதனை அணுகுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என குழு பரிந்துரைத்தது. இக்கூட்டத்தில் ராஜ்யாங்க அமைச்சர்களான லசந்த அழகியவண்ண, சசீந்திர ராஜபக்ஷ, அனுராதா ஜாரட்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்களான வாசுதேவ நாணயக்கார, டபிள்யூ டிஜே செனவரட்ன, கலாநிதி ஹர்ஷ தி சில்வா, ஜாக் ரஹ்மான், வசந்த் ஜாப்ப பண்டார மற்றும் சஞ்சீவ எதிர்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜாழ் அச்சுவேலி வெள்ளைப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஜாழ் அச்சுவேலி வெள்ளை இந்துமயான கலப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அச்சுவேலி பகுதியில் நேற்று இடம்பெற்ற
மரண சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது இளைஞர்களால் வீசப்பட்ட பட்டாசு வெடி புத்தரவையில் விழுந்து தீப்பற்றி கொண்டது. இதனால் குறித்த பகுதியில் பெரும்பாலான பற்றை காடுகள் தீயில் கருகி நாசமாகின. இதொடர்பில் பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய பிரதேசவை பணியாளர்களின் நடவடிக்கை மூலம் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஜாழ் வடமராட்சியில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த வயோதிபர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் வீட்டில் பூஜை அறையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த வயோதிபர் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வடமராட்சி ஊரணி பகுதியைச் சேர்ந்த செல்வராசா செல்வ மனோகரன் என்ற 60 வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் அதிகாலை 5:30 மணியளவில் வீட்டு பூஜை அறையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது அவர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியரால் தெரிவிக்கப்பட்டது. பருத்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தம் சிவராஜா இம்மரணம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். உடற்கூற்று பரிசோதனையில் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் அவரின் உடற்கூற்று மாதிரிகள் ரசாயன பகுப்பாய்விற்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மொன்றாகலை தம்பக்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். மொனராகலை தம்பகல்ல பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர். குறித்த இருவரும் பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் தம்பகல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த தர்ஷ சந்தீப, ரோவன்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த சஸ்மித, எசான் ரணவீர ஆகிய பாடசாலை மாணவர்களை உயிரிழந்தனர் என போலீசார் தெரிவித்தனர். உறவினர்களான 2 மாணவர்களும் 16 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த நோர்வே நாட்டில் வசித்து வரும் வைத்தியர் ஒருவர் மனிதாபிமான பணியை முன்னெடுத்துள்ளார். இலங்கையைச் சேர்ந்த நோர்வே நாட்டில் வசித்து வரும் வைத்திய கலாநிதி ஒருவர் மன்னார் மாவட்டம் குஞ்சிக்குளம் பகுதிகளில் உள்ள 2 பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் 200 மாணவர்களுக்கு போசாக்கை மேம்படுத்தும் வகையில் விட்டமின் மருந்துகளை வழங்கி வைத்துள்ளார். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று நோர்வே நாட்டில் வசித்து வருகின்ற வைத்திய கலாநிதி எட்வர்ட் எல்மர் தனது குடும்பத்துடன் இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் குறித்த மனிதாபிமான பணியை முன்னெடுத்துள்ளார். குறித்த பின்தங்கிய கிராமத்தில் உள்ள குறித்த 2 பாடசாலைகளுக்கு சென்று மாணவர்களுக்கான உடல் பரிசோதனை மேற்கொண்டதோடு அவர்களுக்கு தேவையான விட்டமின் அடங்கிய மருந்துகளை வழங்கி வைத்துள்ளார். இந்நிகழ்வில் மடு வைத்திய அதிகாரி வைத்தியர் டெனி மற்றும் வைத்திய கலாநிதி ஞாபனா குணசீலன் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட 5 அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட 5 அமைப்புகள் மீதான தடையை நீக்கி பாதுகாப்பு அமைச்சர் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு, பொது ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றின் நலன் கருதி 11 அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளை தடை செய்யும் சட்டத்தின் கீழ் கடந்த 2021 ஏப்ரல் 13 தேதியன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் தடை செய்யப்பட்டன. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புதிய அதிகாரிகள் குழுவினர் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் 2023 மற்றும் 2024 ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட புதிய அதிகாரிகள் குழுவினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பு அனுமதி மற்றும் சேத்திரனை அடிப்படையாக கொண்ட சம்பள கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்தல், புத்திஜீவிகள் வெளியேற்றத்தை மட்டுப்படுத்தல் மற்றும் வைத்தியர்களுக்கான கொடுப்பினவுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அதிகாரிகளால் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அதுதொடர்பான பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டன. நாட்டின் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய உடனடி மறுசீரமைப்புகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அது தொடர்பான ஆலோசனைகளை முன்வைக்குமாறு அரச அதிகாரிகள் சங்கத்திடம் கேட்டுக்கொண்டார். குறுகிய கால மற்றும் இடைக்கால திட்டங்களின் ஊடாக புதிய மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அத்திட்டங்களை வகுக்கும் போது ஸ்கேண்டினேவியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் முன்னேற்றகரமான சுகாதார கட்டமைப்பு தொடர்பில் ஆராய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான அனைத்து வீதிகளையும் வரைபடமாக்க திட்டமிட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜ்யாங்க அமைச்சர் ஜானக வாக்குமரன் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் 2025 ஆண்டுக்குள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் சொந்தமான வீதிகளை வரைபடமாக திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் அவை தொடர்பான விவரங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படும் எனவும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் ஜானக பகுரம்ப தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் ஊட சந்திப்பில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவை பொதுமக்களுக்கு பாரிய சேவைகளை ஆற்றுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பிரகாரம் இந்த நிறுவனங்களின் செயற்திறனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளையும் மேம்படுத்தும் வகையில் தற்போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம். மக்களுக்கு ஆன்லைன் தொழில்நுட்பம் ஊடாக சேவைகளை வழங்க அவசியமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது 69 உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றிகரமாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த வருட இறுதியில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆன்லைன் தொழில்நுட்பம் ஊடாக பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம். இந்த திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களில் இடம்பெறும் ஊழல் மற்றும் மோசடிகள் தவிர்க்கப்படும். மக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் ஏற்படும் கால தாமதம் நிவர்த்தி செய்யப்படும். உள்ளூராட்சி மன்றங்கள் தமது நிர்வாக பகுதிக்குரிய வீதிகளை வரைபடமாக்கும் பணிகளை நிறைவு செய்து அதனை வர்த்தமானியில் வெளியிட வேண்டும். ஆனால் இந்த வேலை திட்டம் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக நடைபெறவில்லை. அதனை நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக செயற்படுத்த உள்ளோம். இந்த வேலை திட்டத்தை அனைத்து மாகாணங்களிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். உள்ளூராட்சி மன்றங்களில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பல வருடங்களாக தற்காலிக அடிப்படையில் சேவை புரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். පහළොස්දහස් පනස්හතරක් ඒක අපි බැලුවොත් එහෙම PL1 PL2 PL3 කියන කැටගරි වලින් PL1 කියන්නේ අපි දන්නවා මාර්ග සෞඛ්‍ය කම්කරුවෝ ඒ අය විතරක් ඉන්නවා 10928 දෙනෙක් මාතලේ හාම්බාව මහා විද්‍යාලයටක නූල්කල් වළඟි වෙකපටන අවකණයි වරලාර මුළුවදම් නම් අමෙප්පු මෙතුම් හොරියාවල් සර්වියාටි බරම් டி ஸ்டார் நண்பர்கள் அமைப்பு என்பன இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டன. மாத்தளை மாவட்டத்தில் கலேவ பிரதேசத்தில் உள்ள ஹோம்பாவ மகாவித்யாலயத்தின் நூலகத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றும் நூல்களை இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. அவுக்கணை வரலாறு முழுவதும் அமைப்பின் ஸ்தாபகரும் டான்ஸ் செய்தி பிரிவின் ஊடகவியலாளருமான லங்கா டி ஜாவார்த்தன சுமார் 1.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நூல்களை பாடசாலையின் அதிபர் HDR விஜயகோனிடம் கையளித்தார். இந்நிகழ்வுக்கு பிரதான அனுஸ்தானியை கொரியாவில் சேவையில் உள்ள தர்ஷன நோனிஷ் உள்ளிட்ட டி ஸ்டார் நண்பர்கள் குழுவினர் வழங்கியுள்ளனர். அத்துடன் அவுக்கணை பிரதேசத்தைச் சேர்ந்த RAS அபிஷேகர் தான் எழுதிய பெருமதி வாய்ந்த 22 நூல்களை பாடசாலையின் நூலகத்துக்கு கையளித்தார். இந்நிகழ்வில் விசிற அதிதியாக சுற்றுச்சூழலையில் அலர் மதுபாசன பிரபாத் ரணகன்ச உடவிலால் லங்காடி ஜாவர்த்தன டிஜிட்டல் நண்பர் அமைப்பின் உறுப்பினர் லஹரு ஜஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது பாடசாலை மாணவர்களுக்கு மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதன்போது கருத்துரைத்த பாடசாலையின் அதிபர் 2014 இவ்வாறு நிலம்புரி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். எனினும் எனது நண்பரின் மரணத்தை அடுத்து இந்த பணிகள் பிற்போடப்பட்டன. மீண்டும் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கல்வி கற்ற பாடசாலைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்குவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு டி ஸ்டார் அமைப்பினர் நமக்கு பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளனர். இந்த பாடசாலையில் ஓர் எழுத்தையினையும் கற்று வெளியேறுவீர்களே ஆயின் பாடசாலையின் வளர்ச்சிக்காக உதவுங்கள். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளன முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகை கைது செய்யப்பட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகை கருவாத்தோட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் ஆஜராக தவறுமைக்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதே சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் முகாமித்துவ பயிற்சி பட்டறை நடைபெற்றது. அம்பாறை கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் அனோபிளாக்சிஸ் முகாமித்துவம் தொடர்பான பயிற்சி பட்டறை இடம்பெற்றது. நிகழ்வானது சுகாதார அமைச்சின் பணிப்பிரமைக்கு அமைவாக இடம்பெற்றது.
நிகழ்வில் வளவாளர்களாக மயக்க மருந்து நிபுணர் மூனா சுதீஸ்வரையும் கலந்து கொண்டார். வைத்தியசாலையின் பணிப்பாளர் ரா முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் தாதிய உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு தம்பானவழி குளம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு நன்னீர் மீன் வளர்ப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு தம்பானக்கேணி சிறுகுளம் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு நன்னீர் வளர்ப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச செயலக பிரிவில் காயங்குடா கமல்ல சேவைக்கு உட்பட்ட தம்மானவழி கொடுவாமடப்பு பகுதியில் சிபிஎம் நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஒய்எம்சிஏ நிறுவனத்தினால் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டது. ஒய்எம்சிஏ நிறுவன திட்ட உத்தியோகர் அலெக்ஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஏர்முனை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட 15 மாற்றுத்திறனாளிகளுக்கு மீன்பிடி உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் மீன்பிடியாளர்களுக்கான இளைப்பாறு மண்டபமும் திறந்து வைக்கப்பட்டது. கரடியனாறு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி துசார கேம சுந்தர, கிராம சபை உத்தியோகர் மோகனகுமார், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் விஜயராஜா, ஏர்முனை மாற்றுத்திறனாளி அமைப்பின் ஆலோசகர் ஹரிதாஸ், சமூக சபை உத்தியோகர் எஸ் கருணாகரன், மாற்றுத்திறனாளிகளின் அமைப்புகளின் உறுப்பினர்கள், ஒய்எம்சிஏ நிறுவன உத்தியோகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை குளத்தில் மீன் அறுவடை நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஏறாவூர்பட்டி பிரதேசத்திலே ஏர்முனை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு. அந்த அமைப்புல 785 மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கத்தவர்களாக செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதனாலும் இந்த தனியொரு நிறுவனமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற எங்களோட ஒய்எம்சிஏ நிறுவனம் மட்டும் இந்த செயற்பாட்டை செய்து மாற்றுத்திறனாளிகள வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக செய்து முடிக்கலாம் என்றது என்ன சொல்றது, எதிர்பார்க்க முடியாததாக இருக்குது. இருந்தாலும் எங்களோட இலங்கை தாய் திருநாட்டில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயற்பட்டு கொண்டு வார் இங்கே வேனிய மாவட்டங்கள்லையும். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் அதிகம் பேர், 7000 மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் வேறு வேறு மாவட்டங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் வருகை தந்து இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அம்பாறை சவளக்கடை வீரத்திடல் அல்கிதாய மகாவித்யாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட திறந்த ஆராதனை வெளியரங்கு திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை சம்மாந்துறை கல்வி வலயத்துக்குட்பட்ட நாவிதன்பள்ளி கோட்ட கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள சவளக்கடை வீரத்திடல் அல்கிதாய மகாவித்யாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட திறந்த ஆராதனை வெளியரங்கு உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அதிபர் ஏ.எம். முனாசிர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் கலாநிதி SMM ஜெயது உமர் மௌலானா மற்றும் கௌரவ அதிதியாக நெற்பட்டி முனை அல் கிரீம் பவுண்டேஷன் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜிஎம் ஹலீம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட திறந்த ஆராதனை வெளியரங்கினை திறந்து வைத்தனர். நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நயர் நாட்டில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நயர் நாட்டில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதுடன் ஜனாதிபதியையும் சிறைப்பிடித்துள்ளது. மேற்காபிரிக்க நாடான நயரில் திடீரென இராணுவத்தினர் ஆட்சியை கைப்பற்றி ஜனாதிபதி முகமது பாசுமை சிறைப்பிடித்துள்ளனர். நயர் ஜனாதிபதி முகமது பாசும் அதிகாரத்திலிருந்து நீக்கப்பட்டார் என மேற்காபிரிக்க நாட்டின் தேசிய தொலைக்காட்சியில் தோன்றிய வீரர்கள் குழு தெரிவித்துள்ளது. நயரில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன என இராணுவ வீரர்கள் தேசிய தொலைக்காட்சியின் அறிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு ஆதரவாக தலைநகர் நியாமியில் அதிகமான மக்கள் வீதிகளில் குவிந்தனர். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியின் பின்னணியில் இருந்த வீரர்கள் எதிர்ப்பை சமாளிக்க துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். ஆனாலும் நகரில் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தது. ஆப்பிரிக்க ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா ஆகியன ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. சூடானில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர்.
ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி இடம்பெற நிலையில் ஏவுகணை தாக்குதல் நடாத்தப்பட்டதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த உள்நாட்டு கலவரத்தில் இதுவரையில் 500 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து வருகின்றனர். தலைநகர் கார்டூமிற்கு மேற்கே ஒம்துர்மன் நகரில் ராணுவ தளத்தின் முகாம் ஒன்று அமைந்துள்ளது. இதன் மீது துணை ராணுவத்தினர் ஏவுகணை வீசி திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது திசை மாறி அருகே உள்ள சந்தைப்பகுதியில் விழுந்தது. அதனால் அப்பாவி மக்கள் 16 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததுடன் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். துணை ராணுவத்தை எதிர்த்து ராணுவம் போராடி வருகின்றது. இதனால் இருதரப்பும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. இந்த நிலையில் ஏவுகணை தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.